வெல்கம் டு நம்மளகம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இதுதான் அந்த இது, இங்கே பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. இதை பார்த்திங்கன்னா நம்ம டிவி மேலே வைக்கலாம், இல்லை எங்காச்சும் டேபிள் மேலே வைக்கலாம், இல்லை யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கறதுனாலும் நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கவிதை, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதில் எழுதிக்கலாம். அழகாக கில்டர்லாம் வச்சு எழுதி டெக்கரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி அழகாக நம்ம ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வைக்கலாம். வேணாலும் நம்ம பார்த்திங்கன்னா இது மாதிரி கூட நம்ம மூடி கூட வைக்கலாம். இது ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் ஃபோனுக்கெல்லாம் ஃப்ளிப் கவர் வாங்குவோம். அந்த ஃப்ளிப் கவரில் இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற தர்மாகோல், அந்த பேப்பர், அதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் இதை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம அழகாக நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே அழகாக கவிதை எழுதி வைக்கலாம். நம்ம டீச்சர்ஸ்க்கு கூட கிஃப்டாக நம்ம அழகாக வந்து கவிதை எழுதி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது உள்ளேயே வந்து எல்லாமே இருக்கும், ஒயிட் கலர் பேப்பர் கூட இருக்கும். இந்த பாக்ஸ் மட்டும் நமக்கு தேவை கிடையாது. பாருங்கள், ஒயிட் கலரில் பேப்பர் இருக்குது, இந்த தர்மாகோல் மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே கிளாஸில் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இது உள்ளே வந்து செட் ஆகுற மாதிரி இந்த அட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது, உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி அந்த ஒயிட் கலர் ஷீட் எடுத்து இதனுடைய பின்னாடி வச்சுட்டு நம்ம அழகாக நம்ம கட் பண்ணிடலாம். அதோடய சைஸுக்கு வச்சுட்டு இப்படி கட் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக அது உள்ள சைஸ்க்கு வந்துடும். இது மாதிரி எல்லா சைடும் வச்சு கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சு பாருங்கள், கரெக்டாக இது உள்ளே வந்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த அட்டையில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அது எழுதிக்கலாம். நான் சும்மா ஒரு கவிதை மாதிரி எழுத போகிறேன், எழுதிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து எழுதிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எழுதிக்கோங்க. அழகாக கில்டர் பென் வச்சு எழுதிக்கோங்க. எங்கள்கிட்ட கில்டர் பென்ல நான் ப்ளூ கலர் பென் வச்சு எழுதிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் வச்சு நான் ஒட்ட போகிறேன், ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சுற்றி லேஸ்லாம் ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட லேஸ்லாம் கிடையாது, அதனால் நான் சும்மா வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தர்மாகோல் ஸ்பாஞ்சு வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன். இது மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே திருப்பி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஊசியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நூல் வச்சு கோர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து உள்ள நூல், இது வச்சு கோர்த்துட்டு இப்போ நம்ம இதை தைக்க போகிறோம். அப்போ தான் வந்து கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக இது வந்து ஈஸி தான் தைக்கிறது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. அழகாக உள்ளே விட்டுட்டு நம்ம தைக்கலாம். இப்போ ஃபுல்லாக அழகாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தைச்சிட்டு வரலாம். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் சுற்றி தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி தைச்சிட்டேன். இப்போது இங்கே மேலே மட்டும் தைக்கல, மேலே தைக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு இந்த ஸ்பாஞ்சோடு சேர்த்து நம்ம தைக்கணும். பாருங்கள், ஸ்பாஞ்சை வச்சுட்டு ஸ்பாஞ்சோடு சேர்த்து தைக்கணும். இந்த ஸ்பாஞ்சை இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே குட்டி எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சுக்குள்ளேயே விட்டுட்டு ஃபுல்லாக தைக்கணும். ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், மேலே வந்து இந்த ஸ்பாஞ்சோடு வச்சு தைச்சிட்டேன். பாருங்கள், பழக தைச்சாச்சு. பழகா நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். இங்கேயாவது டிவி மேலே வைக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் தரலாம். உங்கள் டீச்சர்ஸ்க்கு கூட நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து அந்த ஃப்ளிப் கவர்லாம் வாங்கினீங்கன்னா தூக்கி போடாத, இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.